டொலரின் இந்த மாற்றம் நிலையானதா டொலரின் பெருமதி வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் காரணம் தெரியாமல் மகிழ்ச்சியடைகின்றனர் அண்மை நாட்களில் அமெரிக்க டொலரொன்றின் விலை முந்நூறு ரூபாய் வரை குறைந்திருக்கின்றது டொலரின் பெருமதிகள் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாணயங்கள் ஐரோப்பிய நாணயங்கள் என்றும் அனைத்து நாணயங்களும் இந்த சராசரி விலை குறைபிடந்திருக்கின்றன ஆகவே சராசரியாக டொலருக்கு நிகராக ரூபாய் வலுவடையவில்லை தனி விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் ரூபாவின் பெருமதி தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றது என்று சொல்ல வேண்டாம் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படவில்லை அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இறக்குமதி செய்யப்படுகின்றது ஆகவே எதற்கு விலை என்பது வழங்கல் தேவைகள் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம் இறக்குமதியாக நமது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை பிரதிநித்ப்படுத்தகின்றார்கள் தர்சனியம் இறக்குமதி கட்டுப்பாடு இருக்கின்றது இறக்குமதியாக தங்கள் வணிகங்கள் மூலம் அமெரிக்க டொலருக்கு பெரும் தேவை பெற்றனர் ஆனால் கடந்த இரண்டரை வருடங்களுக்கு மேலாக இறக்குமதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இரண்டாவது விடயம் இந்த நாட்டில் டொலர் செலவு செய்ய நிறைவேற்ற வேண்டிய மக்களின் அடிப்படை தேவைகள் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எரிபொருள் சரியாக வழங்கப்படவில்லை மருத்துவமனைகளில் சரியான மருந்துகள் இல்லை மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் காகிதம் கொண்டு வர பணம் செலவழிக்கப்படுவதில்லை எண்ணெய் இறக்குமதிக்கு பணம் செலவழிக்கப்படவில்லை அரச நிறுவனங்களின் சேவைகள் வழங்குவதற்கு தேவையான பொருட்கள் இறக்குமதி செய்ய டொலர் பயன்படுத்தப்படுவதும் இல்லை நாட்டை நடத்துவதற்கு தேவைப்படும் செலவுகளை குறைத்து நாட்டின் அடிப்படை தேவைகளை பூர் செய்யாமல் டொலர்களை சேமித்து வைத்துத்தான் இந்த நாணயம் குறைமதிப்பு செய்யப்படுகின்றது இதே நேரத்தில் மிகவும் கவனிக்க வேண்டிய பிரதான விடயங்களில் ஒன்றோ உலகத்திடமிருந்து நாங்கள் கடன் வாங்கி இருக்கின்றோம் அந்த கடன்களை இன்னும் செலுத்த ஆரம்பிக்கவில்லை இந்த கடன்களை செலுத்த ஆரம்பிக்கும் போது படிப்படியாக இந்த டொலரின் பெருமதி நானூறு தொடக்கம் நானூற்றி ஐம்பது வரை உயர இருக்கின்றது குறிப்பாக ஒரு மாதத்துக்கு முன்பு அவர்கள் ஆயிரம் டொலர் வருமானம் பெற்றிருந்திருந்தனர் ஆனால் ஆயிரம் டொலர் மதிப்பு என்று குறைவாக இருக்கின்றது ஆனால் அதனுடன் ஒப்பிடும்போது அவர்களின் செலவுகள் குறையவில்லை ஆகவே டொலரின் வீழ்ச்சி என்பது தற்காலிகமானது இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் இந்த டொலரின் பெருமதி உச்சம் தொடம்